ஆகஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது 10th பப்ளிக் நடக்கட்டும் நடக்கலையோ ஒரு பக்கம் அது இருக்கட்டும், ஆனால் பசங்க குழப்பத்தில் இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் நியூஸ் பேப்பர்ஸில் வர ஒரு சில செய்திகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு சில செய்திகள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஃபிலிய மார்க்கெட் எடுத்து போகலான்னு சில ஆலோசனைகள் அப்படின்னு வருது, அப்புறம் திருப்பதில் தேர்வை ஆவரேஜாக மார்க்காக எடுத்து போகலான்னு அதுவும் நியூஸ் பேப்பரில் வந்துருந்தா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரத்து செய்யலாம்னு நியூஸ் பேப்பரில் வந்துட்டு தான் இருக்குது. பள்ளி பாதுகாப்புத்துறை வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க ரத்து செய்யணும்னு சொல்கிறாங்க, அதுவும் நியூஸ் பேப்பரில் வருது. 2018 வேலூரில் பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் பண்ணிடுறாங்க, நீங்கள் இப்போ கேன்சல் பண்ணலான்னு சொல்கிறாங்க, அதுவும் நியூஸ் பேப்பரில் வருது. ஸோ எதெல்லாம் நம்பலான்னா, இது எல்லாமே உண்மையாக நடந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. பள்ளி பாதுகாப்புத்துறை சொன்னாங்கன்றத சொல்கிறாங்க, அது கீழே அது உண்மையாக இல்லையான்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் நியூஸ் பேப்பரில் வரத்து ஃபேக்குன்னு பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் நியூஸ் பேப்பரில் வரத்து யாருமே ஃபேக்குன்னு மட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய நெட்ஒர்க்ன்றதுனால அது ஃபேக்காக இருக்காது, அது கன்ஃபார்மாக நடந்துருக்கும். ஆனால் இது ஃப்யூச்சரில் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, அதை வேணால் நீங்கள் ஃபேக்குன்னு சொல்லலாம். அதாவது ஆப்பிள் மார்க் போடணும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களே தவிர போடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லலை. இந்த வீடியோவில் நான் கடைசியாக என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கன்ஃபார்மாக நியூஸ் பேப்பரில் வர எல்லாமே உண்மை தான். ஸோ இதை ஃபேக்குன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க, எல்லாமே உண்மை சொல்லிட்டு இந்த வீடியோவை நாங்கள் என் பண்ணிக்கிறோம். ரொம்ப நன்றி.